हाई फ्रेंड्स वेलकम बैक टू चेफ संदिल्स किचन इनकी नम्म चैनल ले नम्म और सूपरान चिकन करी एप्डी कुकर ले पन्रदन्नु पाका पोरों हाई फ्रेंड्स एल्ला एप्डी इरुकींगे इनकी नम्म चैनल ले नम्म एन्ना रेसिपी पन्न पोरों अप्पडिनु सोन्ना बैचलर चिकन करी पन्न पोरों अदु एन्ना पुदु नेम इरुक्कु बैचलर चिकन करी अप्पडिनु सोन्ना नम्म वीट्ले इरुक्कवंग चिकन करी सेय्यरप्पो ओवर मसालावुम अरच्चि ஒவ்வொரு பொருளும் ரொம்ப நேரம் டைம் எடுத்து கட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேமிலியை விட்டு தனியாக இருக்கிறவங்க ஜென்ஸுங்க அந்த மாதிரி செய்ய முடியாது. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வீட்டு ஸ்டைலில் சிக்கன் கறி செஞ்சு சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் குக்கரில் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிச்சன் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. இது வந்து பேச்சுலர் கிச்சன் அப்படி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் விடுங்க, என்ன மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ரெசிபியை பார்க்கலாம். தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், ஹோல் கரம் மசாலா, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு முருங்கைக்காய் சேர்க்குறோம். ஒரு கிலோ சிக்கனில் நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். சிக்கனை கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ரீஃபண்ட் ஆயில் ஒரு 60 ml சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் அதில் சோம்பு, ஜீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பேலீஃப் சேர்த்து ஃப்ரை பண்ணுறேன். பாருங்கள். அடுத்து அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்க்குறோம். வெங்காயத்தை சேர்த்து அதையும் நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்குது. இதில் எதுக்கு நம்ம உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அந்த உருளைக்கிழங்கு சேர்த்து குக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிரேவி நல்லா கொஞ்சம் திக்காக கிடைக்கும். நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்பைசி இன்னும் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் 2 கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்குறோம். அந்த இஞ்சி பூண்டு நல்ல ஃப்ளேவர் வர அளவுக்கு அதை வதக்குறேன். பாருங்கள். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் வதக்கலாம். குக்கரில் ஒரு கிரேவி பண்ணுறப்போ அது நல்ல ஒரு ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு அது கொதிக்கும் போது அந்த ஃப்ளேவர் வெளியில் போகாமல் குக்கர்லேயே இருக்கிறதுனால ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். அடுத்து தேவையான மசாலா பொடி சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அடுத்து 1 டீஸ்பூன் மல்லி பவுட்ரு சேர்க்குறேன், கொத்தமல்லி பவுட்ரு. அடுத்து 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்க்குறேன். குழம்பு சிக்கன் மசாலா சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். எல்லாத்தையும் மசாலா நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கிறோம். பாருங்கள், சிக்கன் சேர்த்துட்டு அது கூட 2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். பத்தலனா நம்ம அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் 2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்க்குறேன். சால்ட்டு சேர்த்துட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு முருங்கைக்காயும் சேர்க்குறேன். ரொம்ப ஃப்ளேவராக இருக்குங்க முருங்கைக்காய் கூட நம்ம சிக்கன் சேர்த்து பண்ணுறப்போ. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு விசில் வரப்பே அந்த ஃப்ளேவரை நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் வேகிறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் இறக்கும்போது பேலன்ஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அந்த சிக்கன் முருங்கைக்காய் உருளைக்கிழங்குலாம் மிங்கிள் ஆகிற மாதிரி. அது கூட 200 ml தண்ணி சேர்க்குறேன். தண்ணி ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம், கொஞ்சமாக தண்ணி சேருங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றோம். பாருங்கள், அந்த தண்ணி வந்து எல்லாத்துலேயும் கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடியை போட்டுடலாம். குக்கரை மூடிட்டு ஸ்லோ ஃபயர் வச்சு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு 1-5 நிமிஷம் கழித்து திறக்கலாம். அதுக்கு மேலே விசில் போச்சு அப்படின்னு சொன்னால் உருளைக்கிழங்கு ஃபுல்லாக மேஷ் ஆகிடும். 2 விசில் 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். சூப்பரான ஃப்ளேவரில் செமையாக இருக்குது. பார்க்க கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. காரணம் என்னென்னா, நம்ம மிக்ஸ் பண்ணலை.
இப்போ நம்ம கொஞ்சம் mix பண்ண ஆரம்பிச்சோம்னா அந்த கிரேவி கரெக்டான ஸ்ட்ரக்சர்ல வந்துரும். ஏனா நம்ம இதல திக்கனிங் ஏஜென்ட் சொல்லிட்டு எதுமே சேக்கல. தேங்காய் இல்லாம ஒரு சூப்பரான chicken curry குக்கர். குக்கர்ல குயிக்கான chicken curry ரெடி ஆயிருச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்க கொத்தமல்லியை சேர்த்து நம்ம சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியா நம்ம செஞ்சிரலாம். மறக்காம கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா குக்கர்ல ஒரு chicken curry ரொம்ப டேஸ்டியான ஒரு chicken curry. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.